ஒரு பிரேக் எடுத்துக்கிடுவோம். சார் ஐயா, ரெண்டு கேள்விங்க ஐயா. ஒன்று, மன புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிறாங்க ஐயா, இந்த அகங்காரன்றது என்ன, ஜீவன்றாங்களா இல்லை ஆன் பண்ணுறாங்களா? இன்னொன்று வந்து, நம்ம இந்த நான் வந்து ஒரு டெம்பரரியாக வரது வந்து போகிற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான்ன்றது உள்ளே என்னுடைய இயல்புன்ட்டு பர்மனெண்ட்டாக ஒன்று உள்ளே ஒன்று இருந்துன்னா இருக்குது எப்பவுமே. ஆனால் இது வந்து நம்ம டெம்பரரியாக வந்து நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது, அது விளக்க முடியலையல்ல நம்மளை. இப்போ வந்து இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த மனமும் புத்தியும் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், சித்தம் அகங்காரம்லாம் நமக்கு அது ஒரு மேட்டரான மேட்டர் கிடையாது. சித்தம்ங்கிறது நம்முடைய கேரக்டர். நம்ம நிறைய விஷயங்கள் இயல்பு, இப்போ ஐயா இயல்புன்னு சொன்ன மாதிரி இயல்புங்கிறது ஒரு கேரக்டர், அது அதுலேருந்து தான் எல்லாமே வருது. அதே மாதிரி அகங்காரங்கிறது எப்போவுமே நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணும்பொழுது நான் தான் பண்ணுறேங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும், அது வந்து அகங்காரம்னு சொல்கிறோம். அதுலேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மனசுனா என்ன, புத்தினா என்னங்கிறதுல மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிடணும். மனசுங்கிறது மனது இயல்பு ஏங்குறதுக்கு பேர், மனது அதுவாக ஏங்குறதெல்லாம் மனசுன்னு சொல்கிறோம். அதை நிதானமாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத செயல்களுக்காக அதை செயல்படுத்துறது, அதை முறை ஒரு முடிவெடுக்கிறதெல்லாம் வந்து புத்தின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இவங்களுடைய கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இயல்பு எப்படி இருக்குது, இயல்பை சரி பண்ண வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி வந்து ஆன்மீகத்தில் கூட இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன இயல்பெல்லாம் இருக்குது நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், மகிழ்ச்சி இருக்குது, வருத்தம் இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, மகிழ்ச்சியை காட்டக்கூடிய இயல்பு இருக்குது, பயப்படக்கூடிய இயல்பு இருக்குது, கோபப்படக்கூடிய இயல்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, பொறாமை உணர்வு இருக்குது, இது எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? உங்கள்கிட்ட நிறைய இயல்பில் இருக்குது, உங்கள் இயல்பில் இருக்க எந்த உணர்வு வெளிப்படும்? நண்பரை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தான் வெளிப்படும். இப்போ மற்ற இயல்பெல்லாம் என்னாச்சு? உங்கள் இயல்பு எல்லா இயல்பும் வெளிப்படணும் இல்லையா? ஏன் நம்ம மகிழ்ச்சி மட்டும் வெளிப்படுது? உங்களுக்கு எது தேவையோ அதான் வரும். நீங்கள் இயல்பில் என்ன வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைக்கு எது தேவையோ அதான் வெளிப்படும். அதனால் இயல்பில் வந்து நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இயல்பை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் காரில் வந்து டேங்க் ஃபுல்லாக வந்து நீங்கள் பெட்ரோல் போட்டிருக்கீங்க, டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டனால அது வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டரில் ஓடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும். அதே மாதிரி உங்கள் இயல்பு என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எங்கே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் இயல்புலேருந்து சப்ளை வரும். அதனால் நீங்கள் இயல்பை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செயலுக்கு அந்த என்னுடைய இயல்பே முரண்பாடாக அமையுதுங்களையா, அதுதான் சிக்கலாகுது. இல்லை, ஒரு இயல்புமே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நீ எந்த இயல்பு வந்து உங்கள் செயலுக்கு முரண்பாடாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு இயல்பை சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, இப்போ கோபம் வருதுன்னே வச்சுங்க ஐயா, அந்த அதனுடைய இயல்பு வந்து என்னோடய கோபமாக வர்றது. ஆனால் அந்த கோபத்தை என்ன காட்ட முடியல, அதை அடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்போது வந்து அது எனக்கு முரண்பாடாக தானே, அப்போ எனக்குள்ளே நான் முரண்பாடாக அமைஞ்சு போதில்லை. இல்லை, அதான் நம்ம சொன்னோம்ல, நம்ம ஏற்கனவே கோபத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டுறது எடுக்காதது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா சப்ரஸ் பண்ணணும். நீங்கள் எடுக்காமலே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோபத்தை அடக்க வேண்டிய அவசியமே இல்லாது உங்களோட்டு போயிடும். அது வந்து நீங்கள் சூழ்நிலை நீங்கள் நிர்வாகம் பண்ணுற பொறுத்தது. நீங்கள் எந்த அளவுக்கு, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 உதாரணம் சொன்னோம், உங்கள் குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அடுத்த குழந்தைகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் பாஸுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 3 உதாரணம் சொன்னோம். உங்கள் குழந்தைய பொறுத்தளவில் நீங்கள் இந்த கோபத்தை அப்படியே கையில் எடுத்துடுறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ரிலேட்டிவ் குழந்தைய பொறுத்தளவில் நீங்கள் கோபம் வருது, அது உங்களை கேட்காமலே வருது, வந்த கோபத்தை நீங்கள் எடுக்கலை, அது உங்கள்ட்ட போயிடுது. அதே நேரத்தில் உங்களுடைய பாஸை பொறுத்தளவில் கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் சப்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வர்றீங்க. அப்போ அதனால எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிறது எடுக்காது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் ஏதோ ஒன்று வகையில் ஹேண்டில் பண்ணி ஆகணும். எடுக்கலைன்னா அது நீ ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகலே போயிடும். இப்போ இதெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கிற பொறுத்தர், உங்கள் இன்டெலெக்ட் என்ன முடிவெடுக்கோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டது தான். இப்போ உதாரணமாக என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு காரை ஓட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஸ்டீரிங் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஸ்டீரிங்கை எங்கே கொண்டு போகிறீங்களோ அங்கே நோக்கி தான் போகும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு தான் போகும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. டேங்க் ஃபுல்லாக இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அது பாட்டுக்கு தார்மாரெல்லாம் ஓடாது.
அதனால எல்லாமே வந்து உங்கள் இயல்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே கண்ட்ரோலிங் சிஸ்டம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் முடிவு எடுக்கிறத பொறுத்த அளவில் உங்கள் முடிவுக்கு எல்லாமே கட்டுப்படும், உங்கள் இயல்பு கட்டுப்படும், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே கட்டுப்படும். அதனால் உங்கள் முடிவு எடுக்கிறத பொறுத்து நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், முடிவை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணிக்கிடுங்க, அவ்வளோதான். மிக்க நன்றி. வணக்கம். ஆமாம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோ.